பொள்ளாச்சி அருகே உள்ள பரப்பிக்குளம் அணையின் ஒரு ஷட்டர் கலன்று விழுந்ததால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தல். மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜ் அவர்கள் கட்டிய அணைகளில் மிகவும் பிரபலமான அணைகளில் பரப்பிக்குளம் அணையாகும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிக மழை பெய்யும் இடமான சூளையார் அணை உபரிநீர் சேலம் டேம் வழியாக சென்று தூணக்கடவு வழியாக சென்று பரப்பிக்குளம் அணை வந்து சேருகிறது. 71 கன அடி கொண்ட பரப்பிக்குளம் அணை உபரிநீர் வெளியேற்றம் செய்யும் பொழுது கேரள சாலக்குடிநீர் சென்று கடலில் கலக்கிறது. நேற்று இரவு 10 மணியளவில் அணையில் உள்ள 3 ஷட்டர்களில் நடுவில் இருந்த ஒரு ஷட்டர் கலன்று விழுந்து வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை ஊழியர்கள் உயரதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததன் பேரில் பாலக்காடு ஜில்லா மாவட்ட கலெக்டர் முனராய் ஜோஷி மற்றும் தமிழக கேரள பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தற்பொழுது அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரை கட்டுப்படுத்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அணையின் நீரால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.